ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏதாவது துப்பாக்கி அனுப்பிடும் போது, அதாவது துப்பாக்கி பிடிச்சிருக்கும் போது, அதாவது என் கையில பிடிக்கும் போது அது எனக்கு ஒரு நல்ல உணர்ச்சி கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் எனக்கு துப்பாக்கி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் துப்பாக்கி எல்லாம் என் வீட்டுல கூட நான் துப்பாக்கிய படம் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும். அதாவது துப்பாக்கியில என்ன என்ன சிறப்பம்சம்னா, துப்பாக்கி வந்து நம்ம பிடிச்சிருக்கும் போது அது வந்து எப்படி சொல்றதுன்னா, வெளி அந்த வெளி வெளியே பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த உணர்வு கொடுக்கும். யார் யார் துப்பாக்கி அவ்வளோ பிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அதை பிடிச்சா அப்படியே வெள்ளி தங்கத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எனக்கு இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் துப்பாக்கி பிடிக்கும் போது கை எப்படி இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நானும் அந்த கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கேன், அதான் அந்த வகுப்புக்கு போய்கிட்டு இருக்கேன். அதனால இப்போ பிடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க, நான் இன்னும் போக ஆரம்பிக்கிறேன். அப்புறமா நான் போனதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னேன். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது மூலமாக துப்பாக்கி என்னென்ன வெரைட்டி என்னென்ன வகைகள் துப்பாக்கி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லணும்னா இந்த வீடியோ பண்ணாது. வெட்டர் அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அது இங்கிலீஷ் அவ்வளோ. ஸோ அது வந்து நிறையா இருக்கும். சாரி ஸோ ஸோ நிறையா இருக்கும்னால எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ஒரு ஒரு துப்பாக்கி பிடிக்கவே ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ பிடிக்கும். பை, போயிட்டு வரேன்.